ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டார் அப் ஹோப் அகாடமி டுடே are going to see second standard English term 1, unit 1, our sweet home. நம்முடைய இனிமையான இல்லம் ஓகேவா சி சில்ட்ரன் பிக்சர்ஸ் பாருங்கள் சிட்டு HAS GROWN SO டால் HAVE YOU? அதாவது இந்த கேர்ள் நம்மளை உங்களை பார்த்து கேட்குறா சிட்டு வந்து நல்ல பெருசாக வளர்ந்துட்டு நீங்களும் வளர்ந்துருக்கீங்களா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரீங்க இல்லையா நீங்கள் இல்லை இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டீங்கல்ல அதனால தான் அந்த கொஸ்டின் உங்களை பார்த்து கேட்குறா லெட் அஸ் ரீகால் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்தது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் ரிவைஸ் பண்ண போகிறோம் ஓகேவா நேம் த பிக்சர்ஸ் ஃபஸ்ட்டு பிக்சர் என்னன்னு பாருங்கள் ஸ்கூல் இல்லையா ஸ்கூல்னு நம்ம எழுதிக்கலாம் அடுத்த பிக்சர் என்ன ஒரு தாத்தா நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் நம்ம கிராண்ட் ஃபாதர்னு எழுதிக்கலாமா இங்கே நெக்ஸ்ட்டு யார் இருக்கா பாருங்கள் பாட்டி இல்லையா அப்போ கிராண்ட் மதர் கிராண்ட் மதர்னு எழுதிக்கலாமா ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் த பிக் ட்ரீ இந்த ரெண்டு ட்ரீயில் எது பெருசு இந்த பெருசாக இருக்கிறதுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து கலர் தான் ஷர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் அதில் ஷர்ட் ஷர்ட்டில் கலர் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பேஜ் வாங்க அப்படியே லுக் அண்ட் சே பார்த்து சொல்லணும் ஓகேவா மிஸ்ஸஸ் சொல்ல சொல்ல பின்னாடி சொல்கிறீங்களா பார்த்து சொல்லலாமா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள் கிளாக் சிஎல்ஓ சிகே கிளாக்னால் கடிகாரம் அடுத்து என்ன இருக்குது கபோர்டு கபோர்டுனா அலமாரி நீங்கள் துணி மண்ணிலாம் உள்ள வைப்போம் இல்லையா அதுதான் கபோர்டு கபோர்டுன்னா அலமாரி ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்க அப்படியே நமக்கு லேம்ப் இருக்குது லேம்புனா என்னது விளக்கு என்ன லேம்ப் அப்படின்னா விளக்கு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பாருங்கள் ஒரு காட் இருக்குது காட்டுன்னா கட்டில் காட்டுனா என்னது கட்டில் காட்டு மேலே என்ன இருக்குது பில்லோ இருக்குது பில்லோனா என்னது தலையணை நம்ம தலைக்கு வச்சு படுப்போம் இல்லையா அதுதான் தலையணை இங்கே பாருங்க வாட் இஸ் திஸ் இது என்னது கிராடல் கிராடல்னா தொட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க கீழே விழாம இருக்கிறதுக்கு அந்த தொட்டில் உள்ள போட்டுருவாங்க ஓகேவா அதுதான் கிராடல் தொட்டில்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் சிங்க்கு கொடுத்துருக்காங்க சிங்க்குனா என்னது உங்கள் வீட்டில் கூட இருக்கும் இல்லையா பாத்திரங்கள் வர்றதுக்கு ஒரு தொட்டி போல் அதுதான் சிங்க்கு கழுவு தொட்டின்னு கூட அதை சொல்லலாம் தொட்டின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டவ் இருக்குது ஸ்டவ்னா என்னது அடுப்பு இல்லையா அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள் மிக்சி மிக்சின்னா என்னது நம்ம தேங்காய்லாம் உள்ளே போட்டு துருவோம் இல்லையா அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் மிக்ஸிக்கு பதிலாக அம்மி இருக்கும் அம்மியில் வச்சு அரைப்போம் ஸோ இப்போ இது மின்சாரத்தில் இயங்கக்கூடியது இல்லையா அதனால் இதுக்கு பேர் மின் அம்மி சொல்லுங்கள் மின் அம்மி மிக்சி ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் டஸ்ட்பின் இருக்குது டஸ்ட்பின்னா என்னது டஸ்ட்டுன்னா அழுக்கு குப்பை இல்லையா பின்னுனால் அது போடக்கூடிய ஒரு டப்பா இல்லையா இப்போ டஸ்ட்பினுக்கு அதாவது குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதை அடுத்து பாருங்கள் கிரைண்டர் தந்திருக்காங்க கிரைண்டர்னால் என்னது மாவெல்லாம் அரைப்போம் இட்லி தோசைக்கு இல்லையா வடைக்கெல்லாம் அரைப்பாங்க இல்லையா அதுதான் கிரைண்டர் அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம அரைப்பான் அல்லது திரிகை கல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் திரிகை கல் இருக்கும் அதில் வச்சு அரைப்பாங்க இப்போ வந்து மின்சாரத்தில் இயங்கக்கூடிய மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் இதுக்கு பேர் அரைப்பான் அல்லது அரைக்கும் இயந்திரம் ஓகேவா சில்ட்ரன் பிளேட்டுன்னா என்னது தட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பேஜில் ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள் ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க ப்ரஷ்ஷு நம்ம பல் தேய்ப்பு இல்லையா அந்த அந்த ப்ரெஷ்ஷு தான் அதுக்கு பேர் தூரிகை தமிழில் என்ன சொல்லுவோம் அதை தூரிகை அடுத்து பாருங்கள் இங்கே கண்ணாடி இருக்குது கண்ணாடின்னா என்ன அதுக்கு தான் மிரர் மிரர் அப்படின்னா கண்ணாடி நம்ம முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி ஓகேவா அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது சோப்பு சோப்புனா என்னது அதை என்ன சொல்லுவாங்க சவர்காரம் அப்படி சொல்லுவாங்க அது வழுுவழுன்னு இருக்கும் இல்லையா அதனால் அதை வளலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சில்ட்ரன் சோப்புனால் அதோடய தமிழ் பேர் வளலை அல்லது சவர்காரம் கற்றுக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்க டவல் டவல்னு என்னது துண்டு தலைலாம் தோட்டுவோம் இல்லையா அதுதான் டேப்னால் என்ன அது உங்களுக்கு தெரியும் இல்லையா குழாய் தண்ணி வர்ற குழாய் ஓகேவா தண்ணி வர்ற பைப்பு அடுத்தது தான் குழாய் அடுத்து பாருங்கள் மக்கு மகுன்னு என்ன சொல்லுவோம் குவளை மகுனா குவளை அடுத்து பக்கெட் பாருங்கள் பக்கெட்னா வாளி பக்கெட்னா என்னது வாளி அடுத்து பாருங்கள் வாஷ் பேஷன் வாஷ் பேஷன்னா என்னது வாஷ்னா கழுவுறது பேசன்னா அது வந்து ஒரு கிண்ணம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் ஸோ அப்போ இங்கே வந்து குழாய் பொருத்தப்பட்ட கை கழுவுவதற்குரிய கிண்ணம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது ஓகேவா வாஷ் பேசன் அப்படின்னா குழாய் பொருத்து இங்கே குழாய் இருக்கா தண்ணி வர்ற குழாயி ஸோ குழாய் பொருத்தப்பட்ட கை கழுவுவதற்குரிய கிண்ணம் ஓகேவா அதுதான் வாஷ் பேஷன் ஓகேவா சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள் நமக்கு வாங்க அப்படியே டோர் தந்துருக்காங்க டோர்னால் என்னது கதவு டோர்னால் கதவு அடுத்தது டெலிவிஷன் இருக்கு டெலிவிஷன்னால் நம்ம டிவி டிவின்னு சொல்லுவோம் இல்லையா ஷார்ட் ஃபார்மில் அது தொலைக்காட்சி பெட்டி அதை என்ன சொல்லுவோம் தொலைக்காட்சி பெட்டி அடுத்து பாருங்கள் விண்டோ விண்டோ அப்படின்னா ஜன்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் சேர் சேர்னா என்னது நாற்காலி நம்ம உட்காருவோம் இல்லையா அதுதான் நாற்காலி சேர்னா நாற்காலி அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்க சோஃபா சோஃபா அப்படின்னா அதாவது சோஃபானாலே நமக்கு நல்லா தெரியும் இல்லையா அது அதில் உட்காந்து எப்படி இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் இல்லையா ஸோ மெ அதுக்கு நம்ம என்ன தமிழில் சொல்லுவோம் அப்படின்னா மெத்தை தைத்த ஆசனம் ஓகேவா சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த லுக்கன் சேலை படித்த எல்லாவற்றையும் திரும்ப ஒருக்கா சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா லுக் கேன் சே ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் க்ளாக் அடுத்தது கபோர்டு லேம்ப் பில்லோ காட் கிராடில் ஜிங்க் ஸ்டவ் மிக்சி பிளேட் டஸ்ட்பின் கிரைண்டர் ப்ரஷ் டவல் ஷோப் மிரர் டேப் மக் பக்கெட் வாஷ்பேஷின் டோர் டெலிவிஷன் விண்டோ சேர் சோஃபே ஓகேவா இப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் நல்லா கற்றுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லெட்டிங் கொடுத்துருக்கு லெட்டஸ்சிங்னா நம்ம பாடலாம் அப்படின்னு அர்த்தம் அப் அண்ட் டவுன் மேலே கீழே அப் அண்ட் டவுன் மேலையும் கீழேயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன ரைம்ஸ்ன்னு பார்க்கலாமா லெஃப்ட் ஹேண்ட் அப் ரைட் ஹேண்ட் டவுன் அண்ட் வாக் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ரைட் ஹேண்ட் ஆஃப் ரைட் ஹேண்ட் அப் left அண்ட் down and walk around and round அதாவது <laughs> left நான் இடது கை வாக்னால் நடக்கிறது round and round சுற்றி சுத்தி ரவுண்டாக ஓகேவா அதாவது நம்முடைய வலது இடது கையை தூக்கணும் அப்புடின்னா மேலே இடது கையை தூக்குங்க ரைட் ஹேண்ட் டவுன் அப்படின்னா வலது கையை கீழே போடுங்க அதாவது டவுன்னா கீழே ஓகேவா ஸோ அண்ட் வாக் ரவுண்ட் அண்ட் ரவுண்டு அப்படியே வட்டமாக நடந்துவாங்க அப்படின்னு அர்த்தம் அதே தான் திரும்ப ரைட் ஹேண்ட் அப்பு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கணும் இல்லையா இப்போ வலது கையை மேலே தூக்கணும் ரைட் ஹேண்ட் அப் லெஃப்ட் ஹேண்ட் டவுன் ஓகேவா அண்ட் வாக் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அடுத்து பாருங்கள் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட் அதாவது உங்களோட இடது காலை ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட்னா முன்னாடி முன்னுக்கு தூக்கி தூக்கி வைக்கணும் ஓகேவா லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட் ரைட் லெக் பேக் அதாவது வலது காலை பின்னுக்கும் இடது காலை முன்னுக்குமா வைக்கணும் அண்ட் ரன் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்டு ரன்னுன்னா ஓடுறது அதாவது நீங்கள் உங்களுடைய இடது காலை முன்னாடி வச்சு வலது காலை பின்னாடி வச்சு வேகமாக ஓடணும் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அடுத்து பாருங்கள் ரைட் லெக் ஃப்ரண்ட் லெஃப்ட் லெக் பேக் அதாவது இப்போது வலது காலை முன்னாடி வைங்க இடது காலை பின்னாடி வைங்க அண்ட் ரன் ரவுண்ட் அண்ட் ரவுண்டு ஓகேவா அடுத்து பாருங்கள் உயி கோ அப் உயி கோ டவுன் நம்ம மேலே போகிறோம் கீழே வாரம் மேலே போகிறோம் கீழே வாரம் உயி கோப் உய் கோ டவுன் அண்ட் ஷேக் இட் ஆல் அரவுண்டு அப்படியே ஷேக் பண்ணுங்க எல்லா இடமும் ஷேக் பண்ணுங்க ஷேக் பண்ணுங்கன்னா அசைக்கிறது ஓகேவா உய் கோ அப் உயி கோ டவுன் அண்ட் ஷேக் இட் ஆல் அ எல்லா பக்கமும் அசைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸை கொடுக்கக்கூடியதான ஒரு பாட்டு ஓகேவா சில்ட்ரன் இப்போ இந்த பாட்டை மிஸ்ஸு படிக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க okay my children left hand up right hand down and walk round and round right hand up left hand down and walk round and round left leg front right leg back and run round and round right leg front left leg back and run round and round we go up ஓகேவா சில்ட்ரன் இதுபோல் நீங்களே படிச்சுக்கிறீங்களா தட்ஸ் ஆல் சில்ட்ரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்